ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளோட. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உஷா குட்டி மிஷின் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா மோட்ரு யூஸ் பண்ணலாம், பெல்ட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் உங்களுக்கு வந்து எது மாதிரி தையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபைவ்லேருந்து இருக்குது. ஸோ ஃபைவ்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய தையல் வரும். மீடியமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான தையல் வரும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி தையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணணும். ஸோ அதே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும் தையலுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ கீழே இருக்கு இல்லையா, ஸோ கீழே இறக்கிட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ ரிவர்ஸ் ஸ்டிச் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இறக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலாக தான் வைக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாக் தையல் போடுவோம் இல்லையா, துணி பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி மேலே கீழே நீங்கள் இது மாதிரி அந்த ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தூக்கி தூக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாக் தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி மேலே கீழே இது மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு நம்ம வந்து தையல் வரும், முன்னாடி பின்னாடி ஜிக்ஸாக் தையல் மாதிரி வரும். ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாக் தையல் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து தையல் வந்து எது மாதிரி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மீடியத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து துணி வந்து நம்ம கனமான துணி தைக்கிறோமா மெலிசான துணி தைக்கிறோமா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ரொம்பவே கீழே வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மெலிசான துணி, பனியன் கிளாத், நெட்டட் கிளாத் அது எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ரொம்பவே மேலே வரைக்கும் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கனமான துணி எல்லாமே நீங்கள் தைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணி அட்ஜஸ்ட்மெண்ட். கிளாத் வந்து நம்ம எந்தளவுக்கு கனமாக தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ அது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா டைப் துணியும் நீங்கள் வந்து தைக்கலாம். ரொம்பவே நான் உள்ள வரைக்கும் ஸ்க்ரூ டைட் பண்ணுற பாருங்க, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப மெலிசான துணி தைக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டென்ஷன் டிஸ்க்கு. இந்த டென்ஷன் டிஸ்கில் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 அது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 8, 9 வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி டைப்பில் தான் இந்த மிஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது இல்லையா, ஸோ 8 வரைக்குமே இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டென்ஷன் டிஸ்க் எந்த அளவுக்கு டைட்டாக வேணுமோ அதை வந்து அந்த நம்பருக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு பெரிய மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்காது. ஸோ இதில் வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்து எதுவும் கிடையாதுங்க, சும்மா நார்மலாக பேசிக்காக இருக்குது அவ்வளோதான். பேசிக்காக என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனமான துணி தைக்கிறதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது, அவ்வளோதாங்க. இது மட்டும் தான் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு பேஸான ஒரு இது தான் நீங்கள். ஸோ மிஷின் வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பெரிய மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், பிடிச்சவங்க இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.